வீட்ல சாரதா சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. தன்னோட அண்ணன் ராஜேஷ், அண்ணி சுசீலா ரெண்டு பேரும் சேர்ந்து அமிர்தாவை தன்னோட சொந்த மருமகளா ஆக்கிக்கணும் அப்படிங்கிற ஆசையில சாரதா பயங்கர சந்தோஷமா இருந்தாங்க. ஆனா ராஜேஷ் மட்டும் அந்த வீட்டை பார்த்துட்டு மனசுக்குள்ளேயே நினைச்சாரு, இருந்து இருந்து இந்த சொத்துக்காக நான் இவ்ளோ மெனக்கட வேண்டியது இருக்க. முதல்ல என் பொண்ணை இந்த வீட்டுக்கு அனுப்புறேன், அதுக்கப்புறமா உன் கழுத்து மேல ஏறி நிக்கிற இந்த சொத்தை எப்படி அடையறன் பாரு அப்படின்னு சொல்லும் போது, அப்ப ரமேஷும் பிரசாதும் அவங்க கிட்ட வந்தாங்க. என்ன மாமா, நல்லா இருக்கீங்களா? இப்ப வரைக்கும் நல்லா இருக்கிற ராஜேஷ், இதுக்கு மேல சொல்லணும். இவ்வளவு வயசானாலும் உங்களோட நகைச்சுவை மாறல. என்ன மாப்பிள, நல்லா இருக்கீங்களா? நீங்க என்ன ரமேஷ்னே கூப்பிடலாம், அப்படியே கூப்பிடுங்க மாமா அப்படின்னு சொன்னதும் ராஜேஷ் சோகமா முகத்தை வச்சுக்கிட்டாரு. அத பார்த்த சாரதா சொன்னாங்க, ரமேஷ் நீ தானப்பா, என்னைக்கா இருந்தாலும் அவருக்கு மாப்பிள்ள அதான் அப்படி சொன்னாரு. பையன் சொல்றத கேட்டா அமிர்தாவை கல்யாணம் பண்ணிக்க அவனுக்கு இஷ்டம் இல்ல போல இருக்கு. என்னப்பா, உனக்கு உன் மாமா பொண்ணு அமிர்தாவை கல்யாணம் பண்ண இஷ்டம் இல்லையா அப்படின்னு ரமேஷோட காது கிட்ட வந்து ரகசியமா சொன்னாரு. தம்பி, இதுதான் சரியான நேரம். நீ அனாமிகாவை கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்துற விஷயத்த சொல்லு, மறுபடியும் இந்த சந்தர்ப்பம் கிடைக்காது. என் பேச்ச கேளுடா அப்படின்னு தூரமா போய், சொல்லுப்பா சொல்லு, உன் மனசுல ஏதாவது இருந்தா சொல்லு. உனக்கு இஷ்டம் இல்லாம எதுவும் நடக்காது. உங்க அம்மா நடக்க விடுவாளா சொல்லு. உங்க அம்மாக்கு உன் சந்தோஷம் தானப்பா எப்பவும் முக்கியம். அந்த விஷயம் உனக்கு கூட தெரியும்ல அப்படின்னு சொன்னதும் ரமேஷ் தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு மனசுல உள்ளத சொன்னான். அவன் செஞ்ச வேலையையும் சொன்னான். அம்மா, எனக்கு அமிர்தாவை கல்யாணம் பண்ணிக்க இஷ்டம் இல்லம்மா. அது மட்டும் இல்லாம ஏற்கனவே அனாமிகாங்கிற பொண்ண கல்யாணம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்ன உடனேயே அங்க இருந்த ராஜேஷ், சாரதா, சுசீலா எல்லார் முகமும் மாறிடுச்சு. அத பார்த்து வீட்டுல இருந்த பிரசாத் சந்தோஷமா சிரிச்சுட்டு இருக்கும் போது கொஞ்ச நேரத்துல ரமேஷ் கொடுத்த ஷாக்ல இருந்து எல்லாரும் வந்தாங்க. ரமேஷ் தொடர்ந்து பேச ஆரம்பிச்சான். எனக்கு தெரியுமா, இந்த விஷயத்த சொன்னதும் நீ அதிர்ச்சி அடைவ, என்னையும் அனாமிகாவையும் பிரிச்சிருவ. அதனாலதான் அனாமிகாவை கல்யாணம் பண்ணிட்டு ஏற்கனவே தனி கொடுத்துன வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னதும், நமக்கு இனிமே இந்த இடத்துல வேலை இல்லைன்னு நம்ம பிளான் இங்க இனிமே ஒர்க் அவுட் ஆகாதுன்னு தெரிஞ்சு ராஜேஷும் சுசீலாவும் அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. வீட்டுல சாரதா, ரமேஷ், பிரசாத் மூணு பேருக்கும் வாக்குவாதம் பயங்கரமா நடந்தது. சாரதா ஒரே கோபமா இருந்தாங்க. அனாமிகாவை மருமகளா வீட்டுக்கு கொண்டு வான்னு சொன்னாங்க. ரமேஷ் போய் அனாமிகாவை வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு வந்தான். அனாமிகா பணிவா மாமியார் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினான். என்னடி மருமகள, நல்லபடியா இருந்து குழந்தை குட்டிகளோட சந்தோஷமா இரு அப்படின்னு பையனுக்காக ஆசீர்வாதம் பண்ணாங்க. ஒரு நாள் தன்னோட அண்ணன் பொண்ணு அமிர்தாவோட போன்ல பேசிட்டு இருந்தாங்க. சரிம்மா அமிர்தா, அவளை கொடுமைப்படுத்தி வீட்டை விட்டே வெளியே துரத்துற, நீ தான் இந்த வீட்டு மருமக அப்படின்னு சொல்லி போனை வச்சுட்டு அன்னையிலிருந்து ரமேஷ் பிரசாத் வீட்டுல இருக்கிற வரைக்கும் சாரதா அனாமிகாவை நல்லபடியா பாத்துக்கிட்டாங்க. ஆனா அவங்க ஆபீஸுக்குன்னு வீட்டை விட்டு வெளியே போன உடனேயே சித்திரவதை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ரமேஷ் கிட்ட சொன்னா இன்னும் அதிகமான தண்டனை கிடைக்கும்னு மிரட்டினாங்க. தப்பு செய்யலன்னா கூட அது தப்புன்னு சொல்லி அதுக்கு தண்டனைய ரொம்ப கொடூரமா கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க சாரதா. ஒரு நாள் எரியிற ஸ்டவ்ல கைய கொடுத்து சுட்டுட்டாங்க. அன்னைக்கு ராத்திரி ரமேஷ் வந்து தெரியாம அனாமிகா கைய சுட்டுக்கிட்டான்னு சொல்லி கவலைப்பட்டான். மாமியார் சாரதா பாத்துட்டு இருக்கும் போதே ரமேஷ் அனாமிகாக்கு சாப்பாடு ஊட்டி விட்டான். அத பார்த்து பிரசாத் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. ஆனா சாரதாக்கு மட்டும் வயிறு எரிஞ்சுட்டே இருந்தது. இன்னொரு நாள் அவளை சோஃபால உட்கார வச்சு கரண்ட் ஷாக் கொடுத்தாங்க சாரதா. அந்த கரண்ட் ஷாக்னால அனாமிகா கருப்பாயிட்டான். கை காலெல்லாம் சரியா வேலை செய்யாம போயிடுச்சு. இந்த விஷயம் கேள்விப்பட்டு ரமேஷ் அனாமிகாவை பெட்ல படுக்க வச்சு மசில்ஸ் மசாஜ் ஆயில் எல்லாம் உடம்புல தேய்ச்சி விட்டான் ரமேஷ். ரெண்டு நாள்லயே அனாமிகா சாதாரணமா மாறி போனான். இப்படியே நாட்கள் போய்கிட்டே இருந்துச்சு. அனாமிகா ஹரிஷ்னு குழந்தைய பெத்து ரமேஷுக்கு அப்பாங்கிற ப்ரமோஷனை கொடுத்தான். பிரசாதும் சாரதாவும் தாத்தா பாட்டியானாங்க. ரமேஷும் பிரசாதும் சந்தோஷமா இருந்தாங்க. ஆனா சாரதா மட்டும் எப்ப பார்த்தாலும் கோபமா சித்திரவதை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஒரு ஐடியா வந்துச்சு. அன்னைக்கு ரமேஷும் பிரசாதும் வேலை விஷயமா வெளியே போயிட்டாங்க. அந்த விஷயத்த கேள்விப்பட்ட சாரதா சந்தோஷப்பட்டாங்க. அழுதுட்டு இருக்க குழந்தைய விட்டுட்டு அனாமிகாவை செவத்துல தள்ளி கைகள்ல ஆணி அடிச்சாங்க. கால ஒரு கல்ல கொண்டு அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க.
அனாமிகா அழுதுகிட்டே இருந்தா. நான் உன்னை எதுக்கு இப்படி சித்திரவதை பண்றேன்னு தெரியுமா? தெரியும் அத்தை. உங்க மருமக அமிர்தாவை உண்மையான மருமகளாக்க நான் தடையா இருக்கேன் இல்லையா? என் தொல்லை உழைஞ்சா அமிர்தாவை அவருக்கு ரெண்டாவது கல்யாணம் பண்ணி வைப்பீங்க. தெரிஞ்சு கூட ஏண்டி இங்க இருக்கிற? என்ன கொடுமைக்காரி ஆக்கிக்கிட்டு இருக்க? இங்க இருந்து வெளியே போ. உன்னையும் உன் பிள்ளையும் உயிரோட விட்டுடுறேன் அப்படின்னு எவ்வளவு மிரட்டினாலும் தன்னோட புருஷனை விட்டுட்டு எங்கேயும் போகவே மாட்டேன்னு அனாமிகா பிடிவாதமா இருந்தா. சாரதா இன்னும் கோபமா அவளோட கைகள்லாம் அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அப்போ கை நழுவி அந்த சுத்தி சாரதாவோட காலில் விழுந்தது. அப்போ சாரதாவோட கால் உடஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. அழுதுகிட்டே நொண்டிக்கிட்டு வந்து சோஃபால உட்காந்தாங்க. அப்போ வெளியிலிருந்து பிரசாதும் ரமேஷும் வீட்டுக்கு வந்தாங்க. பிரசாத் அழுதுகிட்டு இருக்க குழந்தைய தூக்கினாரு. ரமேஷ் அனாமிகா கையில இருந்த ஆணியை எடுத்தான். அப்பாவும் பிள்ளையும் அனாமிகாவை காப்பாத்திட்டு சாரதாவை கோபமா பாத்துக்கிட்டு இருந்தாங்க. சாரதா பயந்து போய் தன்னோட மருமக அமிர்தாக்கு போன் பண்ணாங்க. சாரி அத்த, நீங்க இந்த கனவை மறந்துருங்க. எங்க அப்பா உங்க வீட்டுக்கு என்ன மருமகளை அனுப்ப மாட்டாரோ அப்படின்னு சொன்னதும் சாரதா குழம்பி போயிட்டாங்க. இதுக்கா இவ்வளோ பண்ணோன்னு நினைச்சாங்க. அடிப்பட்ட சாரதாவோட காலால ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அனாமிகா சாரதாவுக்கு உதவி பண்ணலான்னு பார்த்தா பிரசாதும் ரமேஷும் உதவி பண்ண விடல. சாரதாவுக்கு உடம்பு சரியில்லாம போச்சு. அமிர்தாக்கு எவ்வளவு போன் பண்ணியும் அவ வரல. திட்டவும் ஆரம்பிச்சா. சாரதா அழுதுகிட்டு இருந்தாங்க. பிரசாத் சாரதா கிட்ட வந்தாரு. அவரோட கைகளை பிடிச்சுக்கிட்டாங்க. என்ன மன்னிச்சிடுங்க, இப்பதான் புத்தி வந்துச்சு. சொந்தக்காரங்க எப்பேற்பட்டவங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். எந்த முகத்தை வச்சுக்கிட்டு அனாமிகா கிட்ட மன்னிச்சிடுன்னு கேக்குறதுங்க? எந்த வாயால அவளை திட்டுனியோ அதே வாயால கேளு. மருமகளே, அனாமிகா எங்கடிமா இருக்க? கொஞ்சம் இங்க வாமா அப்படின்னு கெஞ்சலா அனாமிகாவை கூப்பிட்டாங்க. அனாமிகா வந்தா. சாரதா அனாமிகாவோட கைகளை பிடிச்சுக்கிட்டு, என்ன மன்னிச்சிடுனியம்மா, உன்கிட்ட நான் ரொம்ப கொடுமைக்காரியா நடந்துகிட்டேன் அப்படின்னு சொன்னதும் சாரதா தன்னோட தப்ப உணர்ந்துட்டாங்கன்னு நினைச்சு அதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்ட அனாமிகா. அன்னையிலிருந்து அனாமிகா சாரதாவை நல்லபடியா பாத்துக்கிட்டான். சாரதாவும் மனசு மாறி போய் தன்னோட பேரனோட விளையாடினாங்க. குடும்பமே இப்ப சந்தோஷமா மாறுச்சு. பணக்கார தோற்றம் உள்ள அந்த வீட்டு டைனிங் டேபிள்ல கர்ப்பவதியான அனாமிகா உட்கார்ந்துகிட்டு இருந்தா. அவகிட்ட ஒரு கிளி வந்தது, டேபிள்ல வந்து உட்கார்ந்தது. ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஜெய் ஸ்ரீராம். என்னாச்சு, வீடெல்லாம் சைலண்டா இருக்கு, யாரும் இல்லையா? எல்லாரும் சேர்ந்து போன பணத்தை பத்தி அவரோட பெட்ரூம்ல பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எனக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு டேபிள் மேல இருந்த பழத்தை சாப்பிட ஆரம்பிச்சது கிளி. அதே சமயத்துல ரமேஷ் தன்னோட பெட்ரூம் ஜன்னல்ல சோகமா முகத்தை வச்சுட்டு நின்னுட்டு இருந்தான். அவன் கையில இருந்த செல்போன் தொடர்ந்து அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு. அப்பதான் அவனோட அப்பா அம்மா பிரசாத் சாரதா வந்தாங்க. சோகமா இருந்த பையனை பார்த்தாங்க. தம்பே, நான் சொன்ன மாதிரி செய்டா அப்படின்னு சொன்ன சாரதாவை பார்த்து அவனுக்கு கோபம் வந்துச்சு. பட் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு, நீ சுமாருமா, உன்னாலதான் இந்த பிரச்சனையெல்லாம், தேவையில்லாத பேராசைய தூண்டி விட்டு எனக்கு இப்ப நஷ்டத்தை ஏற்படுத்திட்டு அப்படின்னு சொன்னதும் சாரதா எதுவும் பேசாம வாய முடிக்கிட்டாங்க. தம்பி ரமேஷா, எங்கேயாவது கொஞ்ச நாள் போயிடுவா, இங்க யார் என்ன வந்து கேட்டாலும் நான் பதில் சொல்லிக்கிறேன். சரிங்கப்பா, அனாமிகாவையும் கூட்டிட்டு போறேன். அனாமிகா எதுக்குப்பா, அவளுக்குதான் செக்கப் எல்லாம் இருக்குல்ல, நாங்க பாத்திரமா பாத்துக்கிறோம், நீ கிளம்பு அப்படின்னு சொன்னதும் ரமேஷ் துணிமணியெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டான். மூணு பேரும் ஹாலுக்கு வந்தாங்க. அவங்க எதிர்க்க கர்ப்பவதி அனாமிகா வந்தா. அனாமிகாவை அன்பா பார்த்து, அனாமிகா நான் வேலை விஷயமா வெளியூர் போறேன் அப்படின்னு சொன்னதும் அனாமிகாவுக்கு ரொம்ப சோகமாயிடுச்சு. கண்ணீர் விட்டா. ஆனா கணவன் கிளம்பும் போது அழுதான் போற வேலை சக்சஸ்ஃபுல்லா ஆகாதுன்னு வராத சிரிப்பா வரவழைச்சுக்கிட்டு பேசினா. சரிங்கங்க, ஜாகிரதையா போயிட்டு வாங்க. எந்த பிரச்சனையா இருந்தாலும் அந்த கடவுள் நம்ம கூட துணையா நிப்பாரு, கவலைப்படாதீங்க அப்படின்னு சொன்னதும் ரமேஷ் சந்தோஷமா வீட்டை விட்டு போனான். அவ்வளவுதான். அந்த நிமிஷத்துல இருந்து கர்ப்பவதி அனாமிகாவ எதுக்கு எடுத்தாலும் திட்டிக்கிட்டு இருந்தாங்க சாரதா. கிளி அதை பார்த்து அதுக்கு கோவம் வந்துருச்சு. வேகமா சாரதாவ அடியடின்னு அடிச்சுது. சாப்பிட்டு வச்ச பாதி பழத்தை கொண்டு வந்து தலை மேலேயே டமால்னு போட்டுச்சு. அப்போ சாரதா கிளிய கூட திட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. அப்படியே ரெண்டு நாட்கள் போச்சு. சாரதாவும் பிரசாதும் லோன்ல உட்காந்து பணத்தை எப்படி ஏற்பாடு பண்றதுன்னு பேசிட்டு இருந்தாங்க. அப்போ காஸ்ட்லியான கார்ல ஒருத்தர் வந்தாரு. அவர் பேரு தான் மனோகர். மூணு பேரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. இங்க பாருங்க, நான் டைரக்டா விஷயத்துக்கு வரேன்,
எனக்கும் ஒரு பொண்ணு இருக்கா, அவ ரமேஷ விருப்பப்படுறான். நீங்க ஒத்துக்கிட்டா போதும், உங்க லாஸ் எல்லாத்தையும் நான் ஏத்துக்கிறேன். நல்லா யோசிச்சு பார்த்து போன் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்ல ஏறி போயிட்டாரு. அப்போ கர்ப்பவதியான அனாமிகாவ எப்படி தீத்து கட்டுறது அப்படின்னு பிரசாதும் சாரதாவும் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்ச நேரத்திலேயே அனாமிகாவ என்ன செஞ்சா எப்படி பண்ணா ராமா அப்படின்னு சொல்லுவான்னு நினைச்சாங்க. இது மூலமா அவளை ஒழிச்சு கட்டுற ஐடியா கூட அவங்களுக்கு கிடைச்சது. சோஃபால உட்காந்துக்கிட்டு அனாமிகாவ கூப்பிட்டாங்க. அப்போ அந்த கிளி வந்து அனாமிகா தோல்ல உட்காந்தது. அனாமிகா, நீ தான் அந்த ராமரோட பக்தை இல்ல? அவரோட பக்தை மட்டும் இல்லாத அவரதான் முழுக்க முழுக்க நம்புற. நீ ஆபத்துல இருக்கும் போது உன்னை காப்பாத்துறதுக்கு அந்த ராம பெருமான் வருவாராமா? கண்டிப்பா வருவார் மாமா. அப்படின்னா நம்ம ஒரு பந்தயம் வச்சுக்கலாம் மாமா. என்ன பந்தயம் அத்த? உன் மேல மண்ணெண்ணெய ஊத்தி உன்னை உட்கார வச்சு நெருப்பு வைப்போம். அப்ப அந்த ராம பெருமான் வந்து உன்னை காப்பாத்துறாரா இல்லையான்னு பாப்போம். வேண்டாம் நமிகா, வேண்டாம். இதுல ஏதோ சதி இருக்க மாதிரி தெரியுது. அப்படின்னா உன் ராமர் கடவுளே இல்ல, சாதாரண கல்லுதான் போல இருக்கு. இல்ல அத்த, ராமபிரானோடைய பெருமை உங்களுக்கு தெரியாது. ஆபத்துல உள்ளவங்களை காப்பாத்துற ஆபத் பாண்டவன் அவர். உங்க பந்தயத்தை நான் ஏத்துக்கிறேன் அத்த. அப்படின்னா நாளைக்கே நம்ம மயானத்துக்கு போறோம். சரிங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு ராத்திரி முழுக்க ஸ்ரீ ராமரையே நினைச்சுக்கிட்டு இருந்தா அனாமிகா. கிளி கூட அனாமிகா பக்கத்துல இருந்து ராமரையே நினைச்சிட்டு இருந்தது. மறுநாள் சாரதாவும் பிரசாதும் கார்ல உட்காந்துகிட்டு இருந்தாங்க. அனாமிகா வீட்டுல ஸ்ரீராமரை கும்பிட்டுட்டு கார்ல சாரதா பக்கத்துல உட்காந்தா. கார் சுடுகாட்டுக்கு போச்சு. கிளி ராமபிரான் படத்துக்கு முன்னாடி உட்காந்துகிட்டு அனாமிகாவ காப்பாத்து கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து பறந்துருச்சு. கொஞ்ச நேரம் போனதுக்கு அப்புறம் கார் ஒரு மயானத்துக்கு வந்தது. அங்கிருந்து ஒரு மரத்துக்கு கீழே ஒரு பெரியவர் உட்கார்ந்திருந்தாரு. அவரை பார்த்து அவர்கிட்ட வந்தாங்க. இது தப்பப்பா, கடவுளிடம் விளையாட்டு வேண்டாம். உங்கள் சுயநலத்திற்காக பாவம் இந்த கர்ப்பவதியை பலியாக்காதீர்கள். பொங்கல் இங்கிருந்து பொங்கல் அப்படின்னு சொன்னதும் சாரதா பிரசாத் அனாமிகாவை கூப்பிட்டுக்கிட்டு உள்ள வந்தாங்க. அங்க கட்டையெல்லாம் அடுக்கி இருந்துச்சு. அனாமிகா கையெடுத்து கும்பிட்டான். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு சொல்லிட்டு கட்டை மேல உட்கார்ந்தா. பிரசாத் உள்ளுக்குள்ள சந்தோஷப்பட்டுக்கிட்டு கட்டையில மண்ணெண்ணெய ஊத்தினாரு. அதை ஊத்தும் போது சிரிச்சுக்கிட்டே இருந்தாரு. சாரதா நெருப்ப கொண்டு வந்து அனாமிகா உட்கார்ந்திருந்த கட்டையில வச்சாங்க. அவ்வளவுதான், மண்ணெண்ணெய் ஊத்தினதுனால நெருப்பு வச்ச உடனே பக்குன்னு புடிச்சுக்குச்சு. திகு திகுன்னு எரிஞ்சது. அனாமிகா கண்ணை மூடிக்கிட்டான். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு அனாமிகா பக்தியோட ராமரை நினைச்சா. எரிஞ்சுக்கிட்டு இருந்த கட்டைக்கு நடுவுல கர்ப்பவதி அனாமிகா உட்கார்ந்திருக்கிறத பார்த்து பிரசாதும் சாரதாவும் சிரிச்சாங்க. இதோட இந்த அனாமிகாவோட தொல்லை ஒழிஞ்சுது. ரமேஷ் கிட்ட ஏதாவது சொல்லி மனோகர் வீட்டுக்கு அனுப்பிட வேண்டியதுதான் அப்படின்னு சொன்னதும் கிளி வந்து அந்த பெரியவர் மேல உட்காந்தது. அவ்வளவுதான், அந்த பெரியவர் ஸ்ரீ ராமரா மாறினாரு. தன்னோட கைய ஓங்கினாரு. அந்த கையிலிருந்து ஒரு ஒளி வந்து அந்த நெருப்ப அணைச்சிருச்சு. அம்மா அனாமிகா, நான் வந்திருக்கிறேன். உன்னுடைய ஸ்ரீராமன் கண்ணை திறந்து பார் அப்படின்னு ஸ்ரீராமர் சொன்னதும் அனாமிகா கண்ணை திறந்தா. முன்னாடி நின்னுட்டு இருந்த ஸ்ரீராமரை பார்த்து கையெடுத்து கும்பிட்டு சந்தோஷப்பட்டான். ஸ்ரீராமரை பார்த்த பிரசாதும் சாரதாவும் அந்த இடத்த விட்டு ஓடி போயிட்டாங்க. கடவுளே, தெரிஞ்சோ தெரியாமலோ என் மாமியாரும் மாமனாரும் என் கணவர் மேல இருந்த அன்பால் எப்படி செஞ்சிட்டாங்க. அவங்கள மன்னிச்சிடு கடவுளே. அப்படியே ஆகட்டும் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ராமர் அங்கிருந்து மாயமாயிட்டாரு. பிரசாதும் சாரதாவும் கொஞ்ச தூரம் ஓடி போய் நின்னு திரும்பி பார்த்து தன்னுக்கு பின்னாடி எந்த சக்தியும் வரலன்னு நடந்து போக ஆரம்பிச்சாங்க. அன்னையிலிருந்து கர்ப்பவதி அனாமிகாக்கு எந்த வித கஷ்டமும் கொடுக்காம அவளை அன்பா பார்த்துக்க ஆரம்பிச்சாங்க. அவளுக்கு ஒரு அழகான குழந்தை பிறந்தது. ரமேஷ் வீட்டுக்கு வந்து குழந்தைய தூக்கிக்கிட்டு தைரியமா எந்த பிரச்சனை வந்தாலும் ஃபேஸ் பண்ணிக்கலான்னு சந்தோஷமா வாழ்ந்து வந்தான்.